Hello guys, welcome back to Krishvius. Ella happy ah positive working number ah Volkswagen Tiguan first experience ku dhaan iniki vandirukken. Inga pathina nammalku 3 colors nikki vechirukanga. Na actually ivanga variants patti discuss panna Volkswagen ivungalukku innum andha variants patti ella reveal pannayama. Just or outlook mattum paathu nama detail ah review ku la poiruvom. First inga vandha pakkathu just or touring model Volkswagen Tiguan mar irukku. அதில் ஒரு மரூன் ஷார்ட் ஆஃப் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கே இங்கே இருக்கவங்களுக்கே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஜஸ்ட் இவங்க இந்த காரை வந்து நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஹசல் மோடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டில் இந்த கார் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு ட்ரிமுக்கும் அவங்க தனித்தனி பேர் வந்து வச்சுருக்காங்க. அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே மேலே வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. டூரிங்க்கு ஜிடிஐ பேஜிங் வந்து போட்டிருக்காங்க அந்த சைக்கிளில். நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியுது. நல்லா ஒரு மேட் ஃபினிஷ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைக்கிளோட ப்ரைஸே கிட்டத்தட்ட 42-50,000 வரும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு நல்ல ஒரு போல்டான ஸ்டன்னிங்கான லுக்கில் ஃபோக்ஸ்வாகன் சிக்னேச்சர் டிசைன் இந்த கார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஏதோ ஒரு கார் அங்கே ஃப்ரீயானதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். ஜஸ்ட்டு நம்மளுக்குண்டான லோட் கேரேஜ் பாக்ஸும் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க வித் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த காரில் வந்து வருது. டச் அண்ட் ஃபீலு வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் ஃபோக்ஸ்வாகன். உண்டான பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஸ்கோடா குஷாக்கில் பார்த்த இன்ஜின்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. 1 லிட்டர் அண்ட் 1.5 லிட்டர் டிஎஸ் இன்ஜின். இந்த ஈவோங்கிறது ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜியை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதோட பவர் அண்ட் டார்க் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 115 PS ஆஃப் பவர், அதுக்கப்புறம் 150 PS ஆஃப் பவர் வந்து 1.5 லிட்டர் வந்து கொடுக்குது. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 170 Nm ஆஃப் டார்க் வந்து நமக்கு கிடைக்குது. ஜஸ்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷனை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு கன்ஃபார்மான இன்ஜின் ஆப்ஷன். 6 ஸ்பீட் மேனுவல், 7 ஸ்பீட் டிஎஸ்ஜி, அதுக்கப்புறம் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இதுதான் நமக்கு நான் போல்டு ஜெர்மன் இன்ஜினியர் டைகனோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட்டு இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபேக்ஸ் மாதிரி வந்து பார்த்துருவோம். நம்மளுக்கு இந்த கார் வந்து MQB A0IN பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அதாவது இந்தியாவுக்குனே தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம், அவங்களோட ஜெர்மன் பிளாட்ஃபார்மை மாடிஃபை பண்ணி இந்தியாவுக்குனே ஒரு தனியான பிளாட்ஃபார்ம் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறதுன்னா இந்தியன்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த கார் வந்து மீட் பண்ணும், அதே டைம் ஃபோக்ஸ்வாகனுக்குண்டான சேஃப்டியும் இந்த கார் வந்து ரிட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கு டிக்வான் நல்ல ஒரு மெஸ்பரைசிங்கான லுக் தருது அப்படின்ட்டு சொல்லலாம். சைடில் இந்த காரில் ஜஸ்ட் இந்த காரில் மட்டும் நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த குரோமி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து சொன்னாங்க இந்த அக்சசைஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை உங்களுக்காக மென்ஷன் பண்ணியிருந்தேன் முன்னாடியே. ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்ட் வந்து பார்த்துருவோம். இது க்ரெட்டா, ஸ்கோடா, குஷாக், கியா, செல்டோஸ் அந்த மாதிரி காரெல்லாம் டைரக்ட் காம்பிடிட்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு 3-4 கோட்ஸில் வந்து இந்த காரை மென்ஷன் பண்ணுறாங்க. அசல் மோடான், போல்ட் மோடான். போல்ட் மோடான்னா இந்த பின்னாடியோட அந்த இன்ஃபினைட் டைல் லேம்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு போல்டான டிசைன் இருக்கிறதுனால அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கான். அசல் மோடான், போல்ட் மோடான், டெக் மோடான் உள்ள அந்த டெக்னாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அந்த சென்டர் ஏசி வென்ஸ், அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதனால வந்து அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டைனாமிக் மோடான், அது இவங்களோட இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அசல் மோடானும் அதை தான் வந்து ரிவீல் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு எந்தூசியாஸ்டுக்கான கார் அப்படின்ட்டு இந்த காரை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த காரை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா ஹசல் பண்ணி என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணிங்க அப்படிங்கிற ஒரு கோட்டெலாம் இந்த கார் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 40+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், நம்ம குஷாக் ரிவ்யூவில் பார்த்த மாதிரி எல்லா இதுவும் இந்த கார்லேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அவங்க அந்த வீல் பேஸ் டிஸ்டன்ஸ், வண்டியோட லெங்க், அதை பற்றியெல்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் இது ஒரு கிளாஸ் பி எஸ்யூவி டைப் கார் தான் இந்த ஃபோக்ஸ்வாகன் டிஸ்ட். நம்மளுக்கு அந்த கார் இருக்குது பாருங்கள், அந்த கார் ஃப்ரீ ஆனதும் அதில் ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நாங்கள் வந்து பார்த்துருவோம். என்னதான் இந்தியாவுக்கு தனி பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருந்தாலும் அவங்க பாடி ஸ்ட்ரென்த் அண்ட் அந்த ப்ரீமியம்னஸ் அவங்க இன்னும் மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 3 இயர்ஸ் ஆஃப் பெயின் ப்ரொடக்ஷன், 6 இயர்ஸ் ஆஃப் கொரோஷன் ப்ரொடக்ஷன், அதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இந்த ரூஃப் பார்த்தீங்கன்னா அதே கால்வனைஸ்டு, ஆக்சுவலாக கால்வனைஸ்டுங்க பாருங்கள், அதே லேசர் வெல்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இதே பண்ணியிருக்காங்க. அதே ப்ரீமியம்னஸ், அதே பில் குவாலிட்டி எல்லாமே நம்மளுக்கு இந்த இந்தியா பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டைனாமிக் ஜெர்மன் இன்ஜினியர் டைகோன் பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் இருந்து ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்யூட்டான நியூ ஃபோக்ஸ்வாகன் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் உள்ள பேஸில் ஜஸ்ட் என்கிரேவ் பண்ணியிருக்க மாதிரி லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. கிரில் செட்டப்பும் நம்மளுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் ஷார்ட் ஆஃப் டிசைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். 3D கிரில் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்ஸ்வாகன் மீன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து ஜிடி பேஜிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட் டவுன் சைடு வந்து பார்த்தோம்னா டைகோன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனிகோன் ஷேப்டு உள்ள வென்ஸ் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பிளாஸ்டிக் டைப் ஆஃப் ஸ்கிட் பிளேட்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. நல்லா ஒரு சில்வரி ஆக்சென்ட்டில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த குரோம் ட்ரீட்மெண்ட் நல்ல ஒரு போலரைசிங்கான டிசைனை தருது அப்படின்ட்டு சொல்லலாம். நீங்கள் டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஃபிளாக் லேம்ப் அப்படியே ஒரு ஃபாக் லேம்ப்ஸை கிளாட் பண்ணுது, கிளாட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டல் நம்மளுக்கு குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி பிளாக் ஃபினிஷ் உள்ள கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த இன்சைட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஹாட் பிளாஸ்டிக்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒன்று ஃபாக் லேம்ப் செட்டப், ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ஹாலஜன் ஃபாக் லேம்ப்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து அந்த எல்இடி பற்றி ஹெட்லைட்ஸ் பற்றி பார்த்துருவோம். நம்மளுக்கான டைனாமிக் ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வருது. ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கிறிஸ்டலைன் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டலைன் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷில் உள்ள எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து நமக்கு பார்க்க முடியுது. நம்மளுக்கு எல்இடி ஹெட்லாம்ப் யூனிட்ஸ் தான் வருது. ஹைபீம் அண்ட் லோ பீம்க்கு தனித்தனி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது நம்ம ஃபோக்ஸ்வாகன்ல எல்லா கார்லையும் பார்க்குற மாதிரி அந்த பம்பரில் ஆரிஜினேட் ஆகிற அந்த குரோம் கிரில் வந்து ஹெட்லைட் ஒரு செக்மெண்ட்டாக பிரிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே போயிட்டு அந்த மேசிவ் சைஸான சைட் ப்ரெசன்ஸில் அந்த குரோம் கிரில் முடியாத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சி ஷேப் போட்ட மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹூட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மேலே நம்மளுக்குனான சவுண்ட் அண்ட் தேர்மல் இன்சுலேஷன் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு நேக்கடு ஹூடு தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதோட திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த காரும் கண்டிப்பாக ஃபோக்ஸ்வாகனோட சேஃப்டியை ரிவேல் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷார்ட் ஆஃப் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இங்கே வந்து ரப்பர் ஷார்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன கிடைக்கும்னா நம்மளுக்குண்டான அழுக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து தேங்காது. நீங்கள் அந்த லீவ்ஸ் எல்லாம் இதில் ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்துருப்போம், அதெல்லாம் இந்த இடத்துல வந்து கிடைக்காது. நமக்குள்ளான வைப்பர் வாஷர் ஸ்ப்ரேயர் வந்து இடத்துல கிடைக்குது. வைப்பர்ஸ் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. நமக்குள்ளான 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. 4 சிலிண்டர் ஈவோ மோட்டர் இது, ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜிலாம் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆர்கனைஸான ஸ்பேஸில் இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளாட் செக்மெண்ட்டை தருது அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த இடத்துல பார்க்கும்போது. பேட்டரி பிளேஸ்மெண்ட், நமக்குள்ளான ரேடியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளோட வாஷர் ஃப்ளூயிட் செட்டப் வந்து இந்த இடத்துல மாற்றி வச்சிட்டாங்க. நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஜஸ்ட் நம்ம நார்மல் மெக்கானிக்கல் ஹேங்கிங் பொசிஷன் தான் இந்த காரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. இந்த குரோம் ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுனால கண்டிப்பாக வாங்குவோம் நம்மளும். நெக்ஸ்ட்டு டைகோனோட சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்துருவோம். சைட் ப்ரொஃபைலே அந்த ஷார்பி ஜெர்மன் இன்ஜினியர்டு டிசைனை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று ஜிடி பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜிடி பேஜிங்கோட கிளாடிங் அப்படி இந்த லைன்ஸில் மெர்ஜ் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். இந்த லைன் ஷார்ட் ஆஃப் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்குனான டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரோம் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருவாங்க. லெஃப்ட்லேயே இருக்க சென்சார்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துருது. டுவல் டோன் எலக்ட்ரானிக்ல அட்ஜஸ்டபிள் ஓவர் வியம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டில் வந்து மேக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஷார்ட் ஆஃப் டேர்ன் சிக்னல்ஸ் வந்து வருது. ஃப்ரண்ட் டயர் ப்ரொஃபைல் பற்றி பார்த்துருவோம். நமக்கு கிடைக்கிற டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 205/55 R17 டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு டோல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க, 17 இன்ச்சஸ் அலாய்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வீல் நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்களோட டூல் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணவே முடியும். அதுக்குண்டான செட்டப் நம்ம இங்கே பார்க்க முடியும். க்யூட்டான ஃபோக்ஸ்வாகன் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஸ்க் பிரேக் செட்டப் வந்து எடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வீல் வந்து நல்ல ஒரு ஏரோடைனமிக் எஃபிஷியன்சிக்காக மேக் பண்ணியிருக்காங்கன்ட்டு இது பார்த்தாவே தெரியுது. நம்மளுக்குண்டான பிரேக் கேலிபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்குக்காக. அதுக்கப்புறம் கிளாடிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பம்பர் ஆரிஜினேட் அந்த பிளாக் கிளாடிங் அப்படியே நம்மளோட ஃபெண்டர் வீல் ஆர்ட்ஸ்லேயும் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நல்ல ஒரு ஷார்ப்பர் டைப்பான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட பானட் பற்றி பார்க்க போனால் நல்ல ஒரு எலிவேட்டட் டைப் ஆஃப் பானட்ஸ் தான் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. எலிவேட்டட் பானட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். க்ரோம் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா 3D ஸ்டெப் க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. பானட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப்பி லைன்ஸ் உள்ள டிசைன் லாங்குவேஜ் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபோக்ஸ் வேகனோட டிசைன் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் நமக்குனான வைப்பர் செட்டப் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. இதுதான் நம்மளுக்குனா ரைட் சைட் ப்ரொஃபைல். அந்த ஹெட்லைட்டில் அந்த குரோம் ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப ஒரு ப்ரீமியம் டிசைன் குவாலிட்டி அப்படின்ட்டு சொல்லலாம். கிரில் இருந்து ஆரிஜினேட்டர் இந்த சைடில் போய் ட்ராவல் பண்ணுற குரோம் ட்ரீட்மெண்ட்டே சூப்பரான டிசைன் குவாலிட்டி அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்குனான டவுன் சைட் டோர் டவுன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சேர்த்த ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது எஸ்யூவிங்னால எந்த லிமிட் புஷ் பண்ணாலும் பெயிண்ட்டுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கான ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் அந்த குரோம் ட்ரீட்மெண்ட் ரியர்லி அதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த ஷார்பி லைன்ஸ் வந்து நம்ம குஷாக்கில் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஃபுல் ஃபியூல் லிட்லையும் போயிட்டு ஆரிஜினேட்டர் வருது. நெக்ஸ்ட்டு இங்கே போயிட்டு டைல் லாம்ப்லையும் அது ட்ராவல் ஆகிறது. நல்ல ஒரு விடபிள்யூஎஸ் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபியூல் லிட் ஓப்பன் பார்த்துருவோம். இதுதான் நமக்குள்ள ஃபியூல் டேங்க். ஆக்சுவலாக 35-40 லிட்டர் கிடைக்கும் அப்படின்றது நினைக்கிறேன், சரியாக எனக்கு வந்து தெரியல.
பண்ண ரியர் டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா 205/55 R17 ரியர் டயர் ப்ரொஃபைல் கொடுக்குறாங்க வித் டைமண்ட் கட் அலாய்ஸ் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஏரோடைனமிக்கலான அலாய்ஸ் நமக்கு ரியரில் பார்க்க முடியுது. க்யூட்டான ஃபோக்ஸ்வாகன் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பாடி கலர் ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதர் செக்மெண்ட் வந்து நல்லா ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் நமக்கு உண்டான ஸ்பாய்லர்ஸ். இப்போ டைகோனோட ரியர் ப்ரொஃபைல் பற்றி பார்த்துருவோம். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர விண்ட்ஷீல்டு வந்து நல்லா ஒரு ரேப்டு அவுட் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கான ரியர் வைப்பர் வித் வாஷர் ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஹை மவுண்டட் எல்இடி ஸ்டாப் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் டிஃபாகர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் அப்படியே டவுன் சைட் வந்துனா நம்மளுக்குனான க்யூட்டான ஃபோக்ஸ்வாகன் லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே டைகோன் பேஜிங், ஜிடி பேஜிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே அந்த ஜெர்மன் இன்ஜினியர் டிசைன் வந்து பார்க்க முடியுது. டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரோமி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்குறான ஃபேக் டைப் வென்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதுவும் நல்ல ஒரு குரோமி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்குறான ரிஃப்ளெக்டர்ஸ் வித் ஃபாக் லேம்ப். நம்மளோட டைல் லாம்ப் செட்டப் பற்றி பார்த்துருவோம். டைல் லாம்ப்ஸ் நல்லா ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் உள்ள சைட் மெட்டீரியல் வந்து வருது. எல்இடி டைல் லாம்ப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டைல் லாம்ப்ஸ் வந்து நீங்கள் அப்படியே நம்மளோட பூட்டில் ட்ராவலர்ட்டு வந்து பார்க்கலாம். இது இன்ஃபினிட்டி டைல் லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபோக்ஸ்வாகன் மென்ஷன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அந்த ஃபோலோலாம் வர மாதிரி சி ஷேப் டைல் லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3 செக்மெண்ட்டில் வந்து நமக்கு கிடைக்குது. நம்மளுக்கு உண்டான எல்இடி ரிவர்ஸ் லாம்ப்ஸ் இண்டிகேட்டர் செட்டப் அதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிஃப்ளெக்டர் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் அந்த காண்டோஸ்லாம் நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோக்ஸ்வாகனோட டிசைன் லாங்குவேஜை ரொம்பவும் இது எடுத்துக்காட்டுது அப்படின்ட்டு சொல்லலாம். நமக்குள்ள ரியர் பார்க்கிங் கேமரா செட்டப் வந்து இந்த பார்க்க முடியுது. பார்க்கிங் சென்சார்ஸ்லாம் நமக்கு அப்படியே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. பம்பரும் நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரியர் இதனால் ஒரு டுவல் டோன் கலர் தருது அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்குண்டான ரூஃப் பற்றி பார்த்தோம்னா கிளாசி பிளாக் ஃபினிஷ் உள்ள ரூஃப் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசி பிளாக் ஃபினிஷ்டு ஆண்டனாஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் ஸ்கிட் ஃப்ளைட்ஸ், ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ் வந்து நமக்கு இங்கே வருது. நல்ல ஒரு சில்வரி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த காரில் வந்து பார்க்கலாம் ரூஃப் ரைல்ஸ் எப்படி ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சில்வரி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷில் டச் அண்ட் ஃபீலு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். நம்மளோட பூட் செட்டை பற்றி பார்த்துருவோம். ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா பூட் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஆக்சுவலாக எலக்ட்ரானிக்கலி ஓப்பனபிள் டைல் கேட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. நம்மளுக்கான பார்ஷியல் ஷெல்ஃப் வந்து நல்ல ஒரு உள்ளன் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தான பார்ஷியல் ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஹின்ஜ் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் தான் நம்ம அடிஷ்னலாக வாங்கி வந்து போட்டுக்கணும். இதுவும் நம்மளோட பூட் செக்மெண்ட்டை பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் 3 kg லோட் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் நமக்கான பூட்டில் ஒரு லைட் வந்து கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் எய்ட் கிட், அதுக்கப்புறம் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் அந்த பாட்டில் ஹோல்டிங்க்கு ஸ்ட்ராப் செட்டப் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க, இதுவும் ஃபங்க்ஷனல் தான். நெக்ஸ்ட் நமக்குறான ரியர் ஆக்சுவலாக ஸ்பேர் வீல் செட்டப் வந்து பார்த்துருவோம். ஸ்பேர் வீல் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 205/55 R16 ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 1 inch ரேடியஸ் கம்மி அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு ரியரில் கிடைக்கிறது ஆக்சுவலாக டங்கு ரொம்ப ஸ்லிப் ஆகுது. ஸ்டீல் வீல்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக் அண்ட் அதர் டூல் செட்டப் வந்து இந்த இடத்துல ஒரு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. கீழே எந்த ஒரு ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல, பாடி அப்படியே நமக்கு தெரியறதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உள்ளன் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து ஃபில்டர்ட் உள்ளன் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பூட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்குறான ஸ்ட்ராப்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட் இதை கிராப் பண்ணி நம்மளோட பூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிளாசி பிளாக் ஃபினிஷ் ரூப் அப்படியே இங்கே வச்சுருக்கிற லைட்டில் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. சைடில் இன்னொன்று வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவோட கிளாடிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரோமி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா டோரோட கான்டூர்ஸ் எல்லாம் நல்லா ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. மேலே இந்த ரப்பர் நான் குஷாக்கோட ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன் இதோட ஃபங்க்ஷன் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் குஷாக் ரிவ்யூ பார்க்கலாம், அதை போய் பார்த்துட்டு வந்துங்க. வென் கிளாஸ் வந்து 2 segments பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபேக் வென் கிளாஸ், நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. டோரில் ஆரிஜினேட்டான ஒரு வென் கிளாஸாக நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஜஸ்ட்டு நான் முன்னாடி இருக்க ரிவ்யூ லாங்குவேஜை யூஸ் பண்ணாதது கொஞ்சம் பியர் பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்கே அவங்க கஸ்டமர்ஸும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நம்ம இப்படி தான் வந்து ஷூட் பண்ண முடியும். அது மட்டும் கொஞ்சம் பியர் பண்ணிக்கோங்க. நமக்குண்டான ரியர் டோர் ட்ரிம்ஸ் பற்றி பார்த்துருவோம். டோர் வந்து நல்ல ஒரு டுவல் டோன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இங்கே வந்து நல்ல ஒரு பியூர் ஒயிட் கலரில் உள்ள ஒரு ஹேண்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மேக் பண்ணிக்கிறாங்க சொல்லலாம். நமக்குண்டான பவர் விண்டோ கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் அந்த போலோவில் இருக்க டச் அண்ட் ஃபீல் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சாஃப்ட் டச்சாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே இருக்க கிளாடிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. டோர் ஹிஞ்சும் நல்ல ஒரு சில்வரி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்குண்டான அந்த லெதரெட் ஆம் ரெஸ்ட் வந்து பார்க்க முடியுது, நல்ல ஒரு சாஃப்ட் டச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். டோர் பார்க்கல உள்ள ஸ்பேஸ்லாம் நல்ல ஒரு டீசனான ஸ்பேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நமக்குண்ட ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரப்பர் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீட் அஃபாரிட்டி பற்றி பார்த்தோம்னா நமக்கு ஃபேப்ரிக் சீட் அஃபாரிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த
சைட் கான்ட்ரோஸ் இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு லெதரே டஃபர் ஸ்டீல்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டிச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம். பெர்ஃபரேட்டர் டைப் ஆஃப் சீட்ஸ் எல்லாம் வரல. நெக்ஸ்ட் நம்ம மிடில் பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் சீட் மவுண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நமக்கு ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம் ரெஸ்ட்ஸ் வித் கப்போல் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கீழே நம்மளுக்கு உண்டான பேஸு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாட் பேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது குஷாக்கோட ரிவியூவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், ரொம்ப ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா நமக்குண்டான ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே குஷாக்கில் நோல்டு ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்குண்டான ஸ்ட்ரிப் மட்டும் க்ரோமில் வந்து கொடுத்துருக்காங்க. கான்டூஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்குண்டான பின் சார்ஜிங் யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து வந்துருது. லெக் ரூம் பற்றி பார்க்கும்போது நல்ல ஒரு டீசெண்டான லெக் ரூம் தான் இந்த கார்லேயே கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அண்டர் சைஸ் சப்போர்ட் டீசன் தான், நான் பின்னாடி பேக் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நமக்கு மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டில் ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சீட்லேயும் நமக்கு அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ் தான் கிடைக்குது. ஃப்ரண்ட் சீட் பற்றி அப்புறமா பேசுவோம். இந்த காரில் 6 ஏர் பேக்ஸ் வந்து வருது. கர்டன் சைட் ஃப்ரண்ட் எல்லா ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் பேக் உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் இதில் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் நமக்கு உண்டான ஹேங்கர் வந்து இடத்துல கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்க்க போனால் நமக்கு ரியர் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விச் எல்இடி யூனிட் டோர் ஓப்பன் பண்ணிக்கிறதுனா ஆன்லேயே இருக்குது. இங்கே வந்து ஹிஞ்ச், அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே ஹிஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து சொல்ல வந்துட்டேன், ஜஸ்ட்டு ரியர் பாருங்கள். இந்த இடத்துல நல்ல ஒரு மெஸ்மரைசிங்கான லுக் தருது அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த கார். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் டேஷ் பற்றி பார்த்தோன்னா டேஷ் வந்து நல்ல ஒரு டோல் டோன் கலரில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஃப்ரண்ட் ரிவ்யூ பார்க்கும்போது ரீசெண்டாக பார்க்கலாம், நமக்கு உண்டான சன் ரூஃப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ டிரைவர் சைட் டோர் அவுட்டர் ட்ரிம் பற்றி பார்த்துருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ரிக்வர் சென்சார் க்ரோமிட் ஆட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பிபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஃபோக்ஸ்வேகன் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லோகோ வந்து அவங்க ப்ரீமியம் கார்ஸில் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். டி ராக், அதுக்கப்புறம் பெசாட் அந்த மாதிரி கார்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த கார்லேயும் அது கொடுத்துருக்கிறது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிபிஎல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து வருது. ஏபிஎல் வந்து பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. நமக்கு உண்டான ஓஆர்விஎம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்மளோட டோர் ட்ரிம் பற்றி பார்த்துருவோம். டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹாட் பிளாஸ்டிக்லாம் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியரில் சொன்ன மாதிரி இங்கே ஒரு டோல் டோன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா சிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டோர் ஹிஞ்சோட அவுட்டர் கிளாடிங் மட்டும் பார்த்திங்கன்னா சில்வர் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோக்ஸ்வேகன் சிக்னேச்சர் லாக் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக பேக் லைட் இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹிஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரோமி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைல்ட் லாக் பண்ணி விண்டோஸ் சைல்ட் லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டெடிகேட்டட் பட்டன், அதுக்கப்புறம் ஃபோர் விண்டோஸும் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி பவர் விண்டோ பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்குண்டான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரானிக்கலி ரிட்ராக்டபிள் அண்ட் கண்ட்ரோலபிள் ஓஆர்விஎம். இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆம்ரஸ் நல்ல ஒரு அம்ரஸ்ட் வந்து பார்க்க போனால் நல்ல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது லெதர் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ், டோர் பாக்கெட்டில் உள்ள பாட்டில் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் அதர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் நல்லா டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். குஷாக்கில் வந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் எதுவும் நம்மளால் இங்கே பார்க்க முடியல. ஜஸ்ட் நம்மளுக்கான டோர் மவுண்டட் ஸ்பீக்கர் செட்டப் வந்து பார்க்க முடியுது. டுவல் டோன் கலர்னு சொல்லியிருந்தால் நல்ல ஒரு டார்க் பிளாக், அதுக்கப்புறம் டார்க் பிளாக், அதுக்கப்புறம் பியூர் ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் அவசரமாக எடுக்கும்போது தான் இவ்வளோ ஸ்லிப் ஆகுது, நம்ம அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஸ்கிப் லைட் ஆஃப் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எதுவும் இந்த காரில் வந்து கொடுக்கல. நம்மளோட சீட்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ரியரில் மென்ஷன் பண்ணி தான் அதே சீட்ஸ் தான் வருது. ரிவ்யூ கொஞ்சம் பெருசாக்க விரும்பல, ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங். 6-way அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான ஹிஞ்ச் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. பெடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வரி ஷார்ட் ஆஃப் பெடல், ப்ராப்பர் டெட் பெடல் நம்மளால் பார்க்க முடியுது. நல்ல ஒரு லெங்க்தியரான பிரேக் பெடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கடல்லேயே அவங்க ப்ரீமியம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வோல்க்ஸ்வேகன் சிக்னேச்சர் ஹெட்லைட் பட்டன்ஸ் வந்து நமக்கு ஹெட்லைட் ரோட்டரி நாப்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்பியன் லைட்டிங் செட்டப் வந்து பார்க்க முடியுது. ஹெட்லைட் லெவலர், அதுக்கப்புறம் நம்மளோட ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டிசைன் லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நேர்ல் ஃபினிஷ் எல்லாம் எதுவுமே வரல. ஜஸ்ட் ஒரு க்ரோமி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சில்வரி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்படியே லெஃப்ட் சைடு ஏசி வென்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகுது நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. விச் இஸ் 20.32 சென்டிமீட்டர் இன் லெங்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் இவ்வளோ லெங்க் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் அவங்க இங்கே எதுவுமே விடல. ஜஸ்ட் டச் அண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணால் ஒன்றுமே கண்ட்ரோல், ஜஸ்ட் இதில் நம்ம விர்ச்சுவல் காக்பிட் மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நல்ல ஒரு ரெட் ஆக்சன் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆம்பியன் லைட்டிங் ரெட் கலர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. நெக்ஸ்ட் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் சிக்னேச்சர் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல், ஒரு சில்வரி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ்லாம் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவலாக க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் இங்கே இருக்க க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டனை இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை நம்மளால் பார்க்க முடியுது. க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டான ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக இங்கே. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சிஸ்டம் கொண்டான பட்டன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வால்யூம் லாக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்குண்டான இன்ஃபர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெகனேஷன் கொண்டான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ட்ராக் சேஞ்சிங் கொண்டான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு வந்தாச்சு நல்ல ஒரு க்யூட்டான நியூ டிசைன்டு ஃபோக்ஸ்வேகன் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஹாரன் கொண்டான பட்டனும் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஏர் பேக் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்கே வந்து நம்ம கிராப் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடுது. பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை பற்றி அப்புறமா போகும். நெக்ஸ்ட் நமக்கு ஸ்டாக் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோக்ஸ் வேகன் கார்ஸில் வர மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர் கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல் ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் வைப்பர் செட்டப் தான் இந்த காரில் கிடைக்குது. நல்ல ஒரு பர்ஃபெக்ட் லெதர் ஸ்டீரிங் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சிங் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்டிமீட்டர் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க வித் பிளாக் அண்ட் ரெட் தீமில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கான ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்கா இல்லை ஜஸ்ட் ஒரு நார்மல் ஹாட் பிளாஸ்டிக் மேக் பண்ண ஏசி வென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்கே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு குரோமி ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியரில் இந்த கிளைமட்ரானிக் ஏசி கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் உள்ள கண்ட்ரோல்ஸ் தான் கிடைக்குது. ஸ்லைடர் டைப் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க விச் இஸ் நியூ இன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குனான டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் மேனுவல் ஃபங்க்ஷன். பேடல் ஷிஃப்டர் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏசி பற்றி பார்த்தோன்னா ஜஸ்ட் அதே தான் கிளைமட்ரானிக் ஏசி கண்ட்ரோல்ஸ், ஆட்டோ கிளைமேட்டிக் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் இன்டகிரேட்டர் ஏர் பியூரிஃபை அதெல்லாம் வந்து வந்துடும். குஷாக் கிளியர்னு சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இங்கே சென்ட்ரல் கன்சோல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீசெண்டான கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீ ஹோல்ட் பண்ணி கொடுத்துருந்தான ஸ்பேஸ். மெக்கானிக் ஹேண்ட் பிரேக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட் க்ரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்கே அந்த சென்ட்ரல் கன்சோல் கிளாடிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வரி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்குன்னு ஸ்டார்ட் ஸ்டாப் இன்ஜின் பட்டன் வந்து இடத்துல வருது. வயர்லெஸ் சார்ஜர் செட்டப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்குன்னா சி டைப் சார்ஜிங் கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 வாட் சார்ஜர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஆக்சுவலாக குஷாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போனால் நமக்கு ஜஸ்ட்டு 4-way அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வந்து கொடுக்குறாங்க. அதாவது டில்ட்டு அதுக்கப்புறம் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. டிரைவிங் பொசிஷனே சொல்ல போனால் நல்ல ஒரு அக்ரெசிவான டிரைவிங் பொசிஷன் இந்த கார் தருது அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் டேஷ் பற்றி பார்க்க போனால் நல்ல ஒரு ஹாட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அந்த டேஷ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. குஷா கூட நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிலரில் நமக்கு நம்ம ட்விட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பென்ஸ் இந்த இடத்துல வந்து வரதை பார்க்க முடியுது. இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் நல்ல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு உண்டான ஆம்பியன் லைட்டிங் செட்டப் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேக் இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃப்ரே கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ரியல் கார்பன் ஃபைபர் வந்து கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த சில்வர் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ், இங்கே இருக்க சில்வர் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ், அப்படியே மொத்த டேஷ்போர்டையும் வந்து கவர் பண்ணது அப்படின்ட்டு சொல்லலாம். போல்ட் மோட் ஆன் அவங்க சொல்கிற மாதிரி அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நான் எக்ஸகன் ஷேஃப்ட் ஏசி வென்ஸ் வந்து வருது. க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான சைஸ் க்ளோ பாக்ஸ், அதுக்கப்புறம் வித் கூலிங் ஃபங்க்ஷன் வந்து கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே வென்ஸ் சன்வைசர்ஸ் வித் வேனிட்டி மிரர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேசிவ் சன்ரூஃப், க்யூட்டான கிரெட்டா அளவு பெருசு இல்லை, அதோட சின்னதான சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள அப்பால்ஸ்ட்ரீலாம் நல்ல ஒரு உள்ளன் ஷார்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இங்கே அதே லைட் பிளேஸ்மெண்ட் அதே தான் இருக்குது. கொஞ்சம் அவசரமாக இருக்கிறனால ஸ்பீடாக பண்ணிட்டுருக்கேன். சென்டர் கன்சோல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் சென்டர் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் லெதர் டைப் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளஸ்டர் மொத்தம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துருவோம். ஆக்சுவலாக குஷாக்கில் வர அதே கிளஸ்டர் தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே கிளஸ்டர் தான், ஒன்றுமே இல்லை. நீங்கள் குஷாக்கோட டீட்டெயில் இன்டர் ரிவ்யூ பார்த்து போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நீட்டாக தெரியும் அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே நம்மளுக்குனான அசிஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல காட்டிடுவோம். நீங்கள் இந்த டிரைவிங் டேட்டா மோட் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கிறதுக்குண்டான பட்டன், அதுக்கப்புறம் அதை டெடிகேட் பட்டன்ஸ்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வால்யூமுக்கு மட்டும் ஒரு டெடிகேட் பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு நல்லாயிருக்கும். ரொம்பவும் ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. குஷா கூட ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கேலிபிரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ரெட் தீம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண ஆஃப் ஆயிரும். ஜஸ்ட் அவ்வளோதான், இதுதான் நம்மளுக்குண்டான ஸ்கோடா குஷா கூட ரிவ்யூ. ஸ்கோடா குஷாக்குன்னு சொல்லிட்டு தப்பாக சொல்லிட்டேன். ஃபோக்ஸ்வேகன் டைகனோட ரிவ்யூ. கொஞ்சம் அவசரத்தில் எடுத்தனால கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை சொல்லிவிட்டு நான் என்னோடய ரிவ்யூ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதான் நம்மளுக்குண்டான ஃபோக்ஸ்வேகன் டைகன். மேக்ஸிமம் செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்ப்போம். லான்ச் ஈவெண்ட்க்கும் நம்மளை வர சொல்லியிருக்காங்க. வந்து டெஸ்ட் ட்ரைவ், அதுக்கப்புறம் ட்ரைவ் ரிவ்யூ எல்லாம் பண்ணுவோம்.
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால ரிவ்யூ அப்படி இப்படி தான் இருந்திருக்கும். கார் வந்து மாற்றி மாற்றி பண்ணியிருப்பேன். அது ஒன்றும் இல்லை, இந்த கார் வந்து கலர் மட்டும்தான் வேறு, அந்த கார் மாதிரி தான் இந்த கலரும். ஜஸ்ட்டு நல்ல ஒரு VW-ஷான ஆம்பியன்ஸ் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பிட்டு தான். நெக்ஸ்ட் இங்கே அக்சசரி பேக்கேஜ் வந்து வச்சுருக்காங்க, அதை பற்றி சொல்லணும்னு இருக்கணும்னு நினச்சேன். ஸோ சீட் ஆஃப் ஃபால்ஸ்ட்ரி கூட நம்ம தனியாக தான் வாங்கி போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சீட் ஆஃப் ஃபால்ஸ்ட்ரி தான் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு பர்ஃபரேட்டட் டைப் ஆஃப் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் அதே டைப் ஆஃப் சீட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட் டிவைஸ் ஹோல்டர், நம்மளுக்குண்டான ரியர் டேபிளெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க வித் கப் ஹோல்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். யூஎஸ்பி கேபிள், டயர் இன்சுலேட்டர் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க லோகோலாம் கூட இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். க்யூட்டாக இருக்குது, தந்தாங்க நம்மளும் வாங்கிட்டு போவோம். அவங்களோட ஃபர்ஸ்ட் கார் பீட்டில் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்புவோம். நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கார் ரிவ்யூலாம் நெக்ஸ்ட் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.